அடுத்த தலைமுறை நடிகர்கள் விஜய் சேதுபதி சிவகார்த்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பிரசாந்த் சார் படம் வந்து முன்னா யாரு பிரசாந்த் அப்படின்னு அவர் பழைய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க படம் நிறைய பேர் சொல்றது என்னன்னா கோட் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு ஹைப் கிடைச்சிருக்கும் அந்த படத்துக்கு இன்னும் அப்படின்றாங்க. ஏன்னா அதுல பிரசாந்த் இருக்கிறதுனால கண்டிப்பா ரசிகர்கள் ஒரு ஹைப்போட பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. அது உண்மையா அதுல ஹீரோ வந்து விஜய் சார் தானே, அதுல பிரபுதேவா யார் நடித்தாலும் விஜய் சார் தானே ஹீரோ. இது வந்து அப்பா டைரக்டர் சொந்த ப்ரொடக்ஷனு அவர் ஹீரோங்கிறது ஒரு இதான ஹீரோவாக நடிக்கிறது தானே எல்லாருக்குமே ஒரு விருப்பம். நீ அதில் என்ன தான் பெரிய 200 கோடி 300 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத தாண்டி நான் ஒரு ஹீரோவை நடித்து ஒரு படம் வந்திருக்கு, அது படம் மக்கள் மத்தியில் நல்லா பாராட்டுறாங்க பேசுகிறாங்கிறது தானே எல்லாருமே ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக எல்லா ஏஜ் கேட்டகரியுமே அது பார்க்கலாம் பார்க்கலாம். படம் வந்து தப்பு பண்ணாத படம் தானே, எல்லா மொழியிலையும் ஓடினதுனால தானே அது ரைட்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த புது டேரக்டரை வச்சு எடுக்கலையே. ஹிந்தியில் ஓடின படத்தை ரைட்ஸ் வாங்கி தமிழில் வந்து தியாகராஜ் சார் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டால் தியாகராஜன் சார் இல்லாமல் வேறு யாராவது புது யங்ஸ்டர் யூத்தான டேரக்டர் யாராவது பண்ணியிருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது இன்னும் கனெக்டாக இருந்திருக்குங்கிறது என்னோட விஷயம். என்னன்னா கடைசியாக என்னன்னா இப்போ சிம்ரன் மேம் இருக்காங்க படத்தில் வந்து யோகி பாபு, அதுக்கப்புறம் பிரியா ஆனந்த் எல்லாருமே இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாருமே தியாகராஜன் சாருக்காகவும் பிரசாந்த் சாருக்காகவும் நடிச்சிருப்பாங்க. பிரசாந்த் சாருங்கிறது இப்போ இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரசாந்த நடிகராக பார்த்துருப்பாங்க. அதனால பிரசாந்த் சார் கேட்டால் யார் வேணாலும் நடிச்சு கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோகி பாபு சார்லாம் அப்படி தான் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஆனாலும் யோகி பாபு சார் வந்து காமெடி மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் சீரியஸான விஷயம். டென்னுக்கு 7 மார்க் கொடுக்கலாம். ஆனால் படத்தை பார்க்கல, படம் ஒன் டே வாட்ச் மூவி ரொம்ப தப்பு இல்லை. சில படங்கள்லாம் ஐயோ இதெல்லாம் ஒரு படமானலாம் கேட்பாங்களா, அப்படியெல்லாம் இல்லாமல் படம் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே, ரவிக்குமார் சார் இது ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரவிக்குமார் சாருக்கு அவர் நடிப்பில் அவர் சொல்லியே வேணும், அவர் எத்தனை படத்தில் நடிச்சிருக்காரு, எத்தனை படம் சூப்பர் ஹிட் படம் டேட் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் தியாகராஜ் சாருக்கு உண்டான நட்பின் காரணமாக நடிச்சிருக்கிறாரு. ஓகே, படம் நல்லாயிருக்கு. எல்லாம் என்ன கேட்டால் மற்ற மொழிகளை விட தமிழில் ஆர்டிஸ்டெல்லாம் அவங்கவுங்க கதாபாத்திரத்தை அவங்க மற்ற மொழிகளை விட தமிழில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்கிறது. ஊர்வசி மேடம் அந்த இப்போ ஒரு படம் ஜே பேபின்னு ஒரு படம் மைக்கேல் மதுர காமராஜன் அவங்க நடிப்பு சொல்லியா வேணும், அவங்க நடிப்பு ராட்சசி. என்ன கேட்டால் பிரசாந்த் ஒரு இந்த படத்தில் ஹீரோவாக இருந்தாலும் சிம்ரன் மேடமும் ஊர்வசி மேடமும்லாம் பட்டைய கலப்பியிருக்காங்க, நடிப்பு பட்டைய கலப்பியிருக்காங்க. ஆமாம், சமுத்திரகனி சார் அது மலையாளத்தில் உன்னி முகுந்தன் ஒரு ஆர்டிஸ்ட் நடித்த கேரக்டர் தமிழில் நடிச்சிருக்காரு. ஓகே, நல்லா இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, அவர் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. அருமையா எடுத்திருக்காங்க. எதையுமே நமக்கு இல்லாத ஒண்ணு வந்து இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா அது நிரந்தரமா ஆயிரும்ன்றதுதான் ஒரு கண்டென்ட், அதான் கண்ணு தான் வந்து அந்த ரெண்டு விதத்தையுமே சூப்பராக மேட்ச் பண்ணி நடிச்சிருக்கிறாரு பிரசாந்த் அண்ணன். கண்டிப்பாக இது அவருக்கு மிகப்பெரிய கம்பேக்கு. GOAT வந்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் வந்து அமையும். ஓகேவா, மியூசிக்லாம் எப்படி பண்ணி அதான் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் நான் ஜிவி பிரகாஷ்னு நினச்சி சொல்லிட்டேன், பரவாயில்ல. சந்தோஷ் நாராயணன் ஆல்ரெடி வந்து தான் காதல் கவிதை அவங்க படம்லாம் ஒரு ஒர்க் பண்ணவங்க, ரொம்ப லண்டன்லேருந்து இதுக்காக ஸ்பெஷலாக கூட கூப்பிட்டேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அப்போ தான் ஞாபகம் வருது. வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ரெண்டு பாட்டு தான், மற்ற அவள் வந்து அடிஷ்னல் மியூசிக்கு பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. சந்தோஷ் நாராயண் சாருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் வரும், ஏன்னா அதுல எல்லாம் விஜய் கிரிஷான ஒரு காம்போ இருந்தது, சிம்ரன் பிரசாந்த் ஒரு காம்போ. ஆமா, ஒரு கம்பேக் மூவியா இருக்குமா? ரெண்டு பேரும் கண்டிப்பா கம்பேக் மூவி தான், ஏன்னா பார்த்தேன் ரெசிடென்ட்ல வில்லி பண்ணிருப்பாங்க, அந்த வில்லிய வந்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த கண்ல வந்து ரெண்டு பேர் அருமையா நடிச்சிருக்காங்கன்னா ஒண்ணு நம்ம டாப் ஸ்டார், இன்னொன்னு நம்ம வந்து சிம்ரன். ஏன்னா உட்காந்து இருந்ததே ஜோடியா தான் உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் ஜோடி அந்த பக்கம் அந்த கண்ணு, அது அப்படியே தூக்கி இப்படி மாத்திருக்கலாம். ஓகேவா, 25-50 ஆயிடுச்சு, அவ்வளவுதான், சூப்பரா பண்ணிருக்காரு. வேற பிரியானந்த் மேம் எப்படி நடிச்சது? அதான் பிரியானந்த் பாப்பா வந்து அது இங்கிலீஷ்லாம் நடிச்சதால ஹிந்தியில கொஞ்சம் அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதனாலதான் இதுல வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. தியாகராஜன் சார் வந்து இதுல வந்து ஹீரோயினியா போட்டிருக்காரு. அந்த பாப்பாவும் நல்லா பண்ணியிருக்கு. யாரும் வனிதா வந்து அது கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணிருக்கு. எனக்கு என் புருஷன்னா எனக்கு மட்டும்தான், ஒரே வரி, அவ்வளவுதான் மிரட்டிடு. ஜாகு அப்பா பையன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காம்போவா நிறைய படம் பண்ணிருந்தாங்க, இப்போ இந்த அந்த கண்ணையும் பண்ணிருக்காங்க. யாரு? பிரசாந்த் அப்பா தான டைரக்டர். ஆமா, வொர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பா. ஆனாலுமே 1000 வெற்றி பெற்ற படம் பா, அந்த காலத்துல 1 கோடி ரூபாய் பட்ஜெட், 4 கோடி ரூபாய் வின் பண்ணிருக்காங்க. ஆனாலகன் படத்தை இன்னும் யாராலையுமே ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போட்டு பீட் பண்ண அழகன் நான் யாருமே பார்க்கல, யாருக்குமே அது செட் ஆகல. ஆனாலகன்னா என்னைக்குமே வந்து நம்ம டாப் ஸ்டார் தான் பிரசாந்த் அண்ணன் தான். ஓகேவா, அந்த படம்
அது 95% இதுவும் 90% ஓகேவா சூப்பர் நன்றி காமெடியெலாம் எப்படி அதான் காமெடி ஏதோ பண்ண மாதிரி இருக்குது அவ்வளோதான் எது 10க்கு 9 அவ்வளோதான் கொஞ்சம் லேட்டானதால படம் ஏன் நீங்கள் லேட்டாக விட்டீங்க அதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட்